ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தி மோம்ஸ் நெஸ்ட் ஹாப்பி வேர்ல்ட் பிரஸ் ஃபீடிங் வீக் ஃபார் ஆல் தி மோம்ஸ் சந்தோஷமாக பிரெஸ் ஃபீட் பண்ணுங்க உங்களால எவ்வளோ நாள் முடியுதோ எவ்வளோ நாள் பிரஸ் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் தாய்ப்பால் கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை அம்மாக்களுக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தாய்ப்பாலில் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்தும் கரெக்டான காம்போஷனில் கிடைக்கும் எந்த சத்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கரெக்டாக போய் சேரும் குழந்தைங்களுக்கு தென் இன்னொரு விஷயம் என்னென்னா குழந்தைங்க வளர வளர தாய்ப்பாலில் இருக்க சத்துக்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே வரும் ஒரு மாத குழந்தை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஒரு வயசு குழந்தையா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அண்ட் ரெண்டு வயசு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தாய்ப்பாலோட அந்த காம்போஷன் மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து வேற எந்த பால் மாட்டு பால் இல்லை ஃபார்முலா மில்க் வேறு எதுனாலையுமே கொடுக்க முடியாது அவ்வளோ மகத்துவமானது தாய்ப்பால் தென் குழந்தைங்க பிறந்த உடனே வர மில்க் கொலஸ்ட்ரம் அதில் வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லோ சுகர் கண்டென்ட் இருக்குது இது வந்து குழந்தைங்களோட இம்மெச்சூர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களோட அறிவு கூர்மை ரொம்பவே அதிகமாகும் தாய்ப்பால் குடிக்காத குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும் போது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களோட ஐக்யூ லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் தாய்ப்பாலில் சியாலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் இருக்குது இது தான் வந்து அந்த ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் தென் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட பிஹேவியர் அண்ட் லேர்னிங்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அண்ட் லாங் டேர்ம் பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு பிரெஸ்ட் மில்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து தாய்ப்பாலில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்குது அதனால குழந்தைங்களோட இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஆன்டிபாடிஸ் அப்படின்னா கிருமிகளை எதிர்த்து போராடுற சக்தி அதனால் குழந்தைங்களுக்கு எந்த வைரல் ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வராது கொலஸ்ட்ரமில் இம்னோக்ளோபின் ஏ அப்படிங்கிற ஆன்டிபாடி இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் த்ரோட் நோஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கும் தாய்ப்பால் குடிக்காத குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும் போது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ மட்டும் இல்லை ஃப்யூச்சர்லேயுமே அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும் தாய்ப்பால் கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு நிறைய விதமான நோய்கள் வரத்துக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு ஆறு மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அதாவது ஆறு மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இயர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தென் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது நுரையீரல் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான ரிஸ்க் வந்து செவன்டி டூ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது தென் சிவியர் கோல்டு த்ரோட் அண்ட் இயர் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான ரிஸ்க் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது எஸ்ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம் இதுவுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிஸ்க் கம்மியாக இருக்குது தென் அலர்ஜி சம்மந்தமான டிசீசஸ் அதாவது ஆஸ்துமா ஃபுட் அலர்ஜிஸ் அதெல்லாம் வரத்துக்கான ரிஸ்க் வந்து ட்வெண்ட்டி செவன்லேருந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது சியாலிக் டிசீசஸ் அதாவது க்ளூட்டன் ஃபுட் க்ளூட்டனுங்கிறது வந்து வீட் பார்லி அந்த மாதிரி ஃபுட்டில் இருக்கும் அது சாப்பிட்றப்ப உடம்புல ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ரெகுலேட் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைனை அதை அஃபெக்ட் பண்ணும் இந்த டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் வந்து ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது சைல்ட்ஹுட் லுகேமியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் கேன்சர் யங் சில்ட்ரன்ஸை அஃபெக்ட் பண்ணும் இது வந்து ஒயிட் பிளட் செல்ஸில் ஃபார்ம் ஆகிற கேன்சர் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கு தென் டயபட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க்கும் ரொம்பவே கம்மியாக இருக்கு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு டைப் ஒன் டயபட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் தேர்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அண்ட் டைப் டூ டயபட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு தென் இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இன்டெஸ்டினல் டிசார்டர் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ல வர டிசீஸ் இது வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தா தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகுது இது மட்டும் இல்ல நிறைய டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து கம்மியாக தான் இருக்கு அண்ட் தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய டிசீஸோட சிவியாரிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும் அப்போ மட்டும் இல்ல ஃபியூச்சர்லயுமே அவங்களுக்கு இந்த டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மியா தான் இருக்கு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தி வெயிட் கெயின் ஆகும் சைல்டு ஒபிசிட்டி வரதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு இதே சோம்லா மில்க் குடிக்கிற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒபிசிட்டி வரதுக்கான ரிஸ்க் வந்து கம்மியா தான் இருக்கு அண்ட் ஒரு ரிசர்ச்ல நம்ம தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு மந்த்தும் ஃபோர் பர்சென்டேஜ் ஒபிசிட்டி வரதுக்கான ரிஸ்க் கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் தாய்ப்பாலில் லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு இது வந்து குழந்தைங்களோட ஆப்பிடைட்டை ரெகுலேட் பண்ணும் அதாவது குழந்தைங்களுக்கு பசிச்சா சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வை தோண்டும் அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா போதும் அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு வரும் ஸோ அவங்க அளவாக சாப்பிடுவாங்க அதிகமா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு போதும் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிப்பாங்க அண்ட் இப்போ மட்டும் இல்லை ஃப்யூச்சர்லையுமே ஓவர் ஈட்டிங் பண்ண மாட்டாங்க இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட் இது இப்பிலேருந்தே அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஃப்யூச்சர்லையுமே அவங்களுக்கு ஒபிசிட்டி வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு நெக்ஸ்ட் இப்போ தாய்ப்பால் கொடுக்குறனால அம்மாக்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போம் தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு டெய்லியும் ஃபைவ் ஹண்ட்ரட் கெலோரிஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அந்த மில்க் ப்ரொடக்ஷனுக்கு அண்ட் அவங்க உடம்புல இது வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்க ஃபேட் எல்லாம் கரைஞ்சி தான் மில்க் ப்ரொடக்ஷன் ஆகும் ஸோ ப்ரெக்னன்சியில் கெயினான வெயிட் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிடலாம் நம்ம அதிகமாக தாய்ப்பால் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆகிடும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டான டயட் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் தென் ப்ரெக்னன்சியில் யுட்ரஸ் வந்து பெருசாக இருக்கும் சின்னதில் இருந்து குழந்தைங்க வளர வேலை யுட்ரஸும் பெருசாக வளர்ந்துருக்கும் தாய்ப்பால் கொடுக்குறப்ப ஆக்சிட்டாசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும் இது வந்து யுட்ரஸை பழைய சைஸுக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அண்டு பிரக்னென்சிக்கு அப்புறம் இருக்க ப்ளட் லாஸையும் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய அம்மாக்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இது வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மதர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷன் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது தாய்ப்பால் கொடுக்குறப்ப செக்ரீட் ஆகிற ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அண்ட் அம்மாக்கும் பேபிக்கும் நடுவில் ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணும் அதனால அவங்களுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு தென் ஒன் இயருக்கு மேல தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அதாவது மார்பக புற்றுநோய் அண்ட் ஒவேரியன் கேன்சர் அதாவது கருப்பாயில வர புற்றுநோய் வரத்துக்கான ரிஸ்க் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது அண்டு ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க ப்ரெஸ்ட் கேன்சர் வரத்துக்கான ரிஸ்க் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கம்மியாயிட்டே வருது தென் அம்மாக்களோட லைஃப் டைமில் ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு ஹை ப்ளட் ப்ரெஷர் ஆத்தரிட்டிஸ் ஹை பிளட் ஃபேட் அண்ட் ஹார்ட் டிசீசஸ் டைப் டூ டயபடிஸ் இதெல்லாம் வரதுக்கான ரிஸ்க் வந்து டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அண்டு ஆஸ்டியோபராசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது வரத்துக்கான ரிஸ்க்கும் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ தாய்ப்பால் கொடுக்குறனால அம்மாக்களுக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்பவே ஈஸி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இதே ஃபார்முலா மில்க் அப்படின்னா நம்ம அதுக்காக ரொம்ப செலவு பண்ணணும் அண்டு டைம் அண்ட் எஃபோர்ட்டும் அதிகமாக எடுக்கணும் நம்ம கரெக்டாக அது பார்த்து குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அண்ட் அந்த பாட்டில் ஃபீடிங் பாட்டில் அண்ட் இதெல்லாம் கரெக்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணணும் நைட் டைம்னாலுமே ஹாட் வாட்டர் ரெடியாக வச்சுருக்கணும் இந்த மாதிரி நிறைய எஃபோர்ட் இருக்குது இதே தாய்ப்பால்னால் நம்ம எங்கே எந்த டைம் எங்கே இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே ஃபீட் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க ட்ரை பண்ணுங்க சப்போஸ் ஏதோ ஒரு கண்டிஷன்னால் தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் ஃபார்ம்லா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபார்ம்லா மில்க்லேயுமே மோஸ்ட்லி பிரெஸ்ட் மில்க் ஈக்குவலான எல்லா நியூட்ரிஷனும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து நீங்கள் டிமோட்டிவேட்டிங்காக எடுத்துக்காதீங்க இதை ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது வந்து எல்லாருக்குமே ஒரு மோட் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க தாய்ப்பால் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மோட் மோட்டிவ் வரும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்